இன்னைக்கு சிம்பிளான பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெப்பர் சிக்கனாக இருக்கும். எப்படி டிஃப்ரெண்ட்டுன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஒரு பாத்திரத்தில் குழிக்கரண்டி அளவுக்கு, ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கருகப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி தான், கருகப்பில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நீள சைஸில் வெட்டின பெரிய வெங்காயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஃப்ரெண்ட்டான பெப்பர் சிக்கன்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி குழம்பு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, குழம்புலேருந்து நம்ம கறியை எடுத்து போட்டு ஒரு பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி முக்கா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புல இருக்கும்ல சிக்கன், அதை வந்து இப்படி குழம்பு இல்லாமல் கறியை மட்டும் எடுத்து போட்டுருங்க. அதில் வெங்காயம் வந்து முக்காவாசி வதங்கினாலே போதும். இது ஒரு சிம்பிளான பெப்பர் ஃப்ரை தான், நல்ல சைடிஷாக இருக்கும், உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சில சமயம் குழந்தைங்க வந்து சப்பாத்திக்கு கறி குழம்பு வச்சு எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சாதத்துக்கே சூப்பராக இருக்கும், ஒரு ரசசாதம் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு ரெசிபி. ஏன்னா நம்ம சிக்கன் குழம்பு பொதுவாக மீதமாயிருச்சுன்னா நம்ம அடுத்த நாள் சாப்பிட மாட்டோம், அதில் இருக்க கறியிலேருந்து எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக தான் ஆக்குவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் மீதமாகுதுன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் அந்த இது நம்ம சாப்பிட்றலாம், டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பெப்பரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து குழம்புலேயே நல்லா வெந்த கறியாக தான் இருக்கும், அதனால் நம்ம ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். வெங்காயத்தை நல்லா டாஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் முக்கா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு இப்படி மல்லி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட பெஸ்ட்டு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹோட்டலில் இதிலலாம் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃப்ரைன்னு கேட்டோம்னா நம்மளுக்கு குழம்புல இருக்க கறியை தான் இப்படி எடுத்து போட்டு செஞ்சு தருவாங்க, அந்த ரெசிபி தான் இது. இது ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கும். இந்த பெப்பர் சிக்கனை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching this video.